ஹாய், ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு வாரமா இருந்து அடுத்த ஊருக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம். ஹலோ, ஹாய் ஹாய் சொல்லுங்க. மொட்டை மட்டையோட ஹாய். மொட்டை மட்டையோட ஹாய். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப அதெல்லாம் பேச முடியாது. மொட்டை அடிச்சுட்டு காது குத்திட்டு வந்த ஒரு வாரம் ஜெயந்திக்கு ரொம்ப சந்தோஷமான மாதம். உடனே ஹவுஸ் ஓனர் அக்கா கால் பண்ணா, அக்கா உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் பில்லு? அவங்க 8000 சொன்னாங்க. அப்பதான் வந்து பரவாயில்ல, நமக்கு 3000 தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் ஏசி நைட்டில் 2 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் தான் போகிறோம், அதுக்கே 3000 வந்துருச்சு. உங்களுக்குலாம் எப்படி கரண்ட் பில் வருதுன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாக தான் வந்திருக்கும். இந்த மாதம் ஊர் பில்லு மட்டும் அப்புறமா சொல்லுங்க. அதெல்லாம் கணக்கு வராது, இதெல்லாம் மந்த்லி கணக்கு வரும்ல. இதெல்லாம் எதிர்பார்த்த செலவுகள், இதெல்லாம் எதிர்பாராத செலவுகளை நம்ம கணக்கு வச்சக்கூடாது. சரி, கிளம்பலாம். நைட்டு வந்து பஸ்ஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஜாலியாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. லாஸ்ட் டைம் ஃபங்க்ஷன் டைம் இருந்ததுனால என்னோடய ஃபேஸ் வந்து என்னால் கேர் பண்ணிக்க முடியல. ஸோ முக்கியமாக ஊருக்கு போயிட்டு என்னோடய ஃபேஸ் கேரிங்லாம் கொஞ்சம் இருக்குது. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்து தான் போகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா June 9th அன்னைக்கு எடுத்தது. June 10th வந்து ஒரு ஸ்பெஷலான டே எங்கள் எல்லாருக்கும். எங்கள் எல்லாருக்கும் மீன்ஸ் எனக்கு, எங்கள் தங்கச்சிக்கு, அப்பா அம்மாவுக்கு. ஏன் அப்படின்னா எங்கள் அப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன். நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து தனியாக பர்த்டேலாம் நான் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த வருஷம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ண தான் எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஓ, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், எங்கள் அப்பா வந்து ஒரு சுகர் பேஷண்ட், இப்போதைக்கு டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்காங்க 1 இயராக. ரொம்ப ஹெல்த் வந்து கான்சியஸ் வந்து கிடையாதவங்க. ஃபுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கான்சியஸ் கிடையாது. ஸோ ஹெல்த் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபுட்டில் கான்சியஸாக இருக்காங்க. ரொம்ப சின்ன வயசில் எல்லா அப்பா அம்மா எப்படி தானே, ஸோ நம்ம பசங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், பசங்களை நல்லா வளர்க்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமைன்னு தான் எல்லாருமே நினச்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பர்த்டே வந்து அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். June 2nd அன்னைக்கு ஜெய்யோட காது குத்தி ஃபங்க்ஷன், அது முடிச்சுட்டு ஸ்கூல்லாம் போயிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு போல் கிளம்பி சண்டே தான் பர்த்டே. ஸோ அதுக்கு வந்துட்டோம். ஒரு குட்டி ஷாப்பிங், அப்பாவுக்கு அம்மாவுக்கு சாரீலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, எனக்கு கொஞ்சம் பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் டாட்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு. ட்ராவலிங் ரொம்ப அலைஞ்சதுனால ஸ்கின் கேர்லாம் டேக் கேர் பண்ணிக்க முடியல. அப்படியே ஒரு ஃபேஷியல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. மறுநாள் காலையில் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி தான் எங்கள் அப்பாவோட பர்த்டே, June 10th. அன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணோம். மாடியில் வந்து ஃபுல்லாக டெக்கர் பண்ணலான்ட்டு வெளியே தான் எல்லாமே ஆர்டர் கொடுத்துருந்தோம். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்து கெட் டுகெதர் மாதிரி நல்லா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணோம், எந்த வேலையுமே பார்க்காம. ஸோ டெக்கரேஷனுக்கு வந்து ஒரு மணி போல் ஆள்லாம் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மந்தி. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திலாம் வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ மட்டன் மந்தி, அதுக்கப்புறம் சிக்கன் மந்தி, கிரில் சிக்கன், எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மேலே டெக்கரேஷன் வந்தாச்சு.
எங்கள் அப்பாவுக்கு பொண்ணுங்கள்லாம் வந்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் மாப்பிள்ளைங்களும். எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளைங்க கிடைச்சதுக்கும் எங்கள் அப்பா வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். கல்யாணம் ஆன புதுசுலாம் எங்கள் அப்பா வந்து சென்னையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோமா, அப்போல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அப்பா வந்து தூக்கிட்டுலாம் வந்திருக்காங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கிரேட் தான். இந்த டே வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப எமோஷன் ஆகிட்டோம். எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆனதை விட ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பா அதை பார்த்ததுமே கண்ணெலாம் கலங்கி ஒரே அழுகையாக தான் இருந்தது. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா அழுகை பார்த்து அழுகுறாங்க. அப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்ஸ் அது மாதிரி இருந்தது. எல்லாரோட அப்பா அம்மாவுக்குமே எல்லா ஆசைகளுமே இருக்கும். அந்த ஆசைகள்லாம் நமக்காக நகர்த்தி வச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பர்த்டே செலிப்ரேஷன், ஃபாதர்ஸ் டேக்கு மதர்ஸ் டேக்கு ஒரு விஷ் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்ம அவங்க மேலே வச்சுருக்க பாசம். ஸோ எங்கள் அப்பா பாருங்கள் அழுதுகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதுமே எனக்கு எல்லா பேர பசங்களும் கூப்பிட்டு வச்சு எங்கெல்லாமே சேர்த்து வச்சு பர்த்டே வந்து அவங்க கொண்டாடணும்னு ஆசை தான். நாங்கள் வந்து பொண்ணுங்களாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே வந்து என் தங்கச்சி வீட்டுக்காரங்க, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க எங்களை விட அவங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அம்மாவும் சாரியே அதெல்லாம் வேணாம், பழைய சாரியே இருக்கும், அதை கட்டிக்கிறேன், காது குத்தி கட்டுறதுலாம் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் அதை நாங்கள் கேட்காம எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே ட்ரெஸ் எடுத்து வந்து எங்கள் அம்மாவுக்கு உடனே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன் என் தங்கச்சி. அப்புறம் அந்த ப்ளவுஸ்லாம் போட்டு விட்டு ஒரு போர்க்காலம் தான் நடந்தது. அப்புறம் சடன் பிளான் தான் டக்கு டக்குன்னு இந்த சந்தன மாலையெல்லாம் வாங்கி எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தது. இதெல்லாமே ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதை விட நிறைய சந்தோஷங்கள் இருந்துச்சு. எல்லாரோட அப்பா மாதிரி ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, பக்கத்தில் உட்காந்து கதை பேசுகிறது, ஷேர் பண்ணிக்கிறது அது மாதிரிலாம் இருக்காது. அப்போலேருந்தும் கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு தான் இருப்போம். ஆஃப்டர் மேரேஜுக்கெலாம் அப்புறம் தான் எங்களோட சஜஷன் எல்லாமே எங்கள் அப்பா கேட்குறாங்க. மோஸ்ட்லி எங்கள் அம்மாட்டமே எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. எங்கள் அப்பா எடுக்கிற முடிவு தான் எங்கள் வீட்டில் இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக எங்கள் அப்பா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மேரேஜ் பண்ணி கொடுக்குறதும் சரி, ஒவ்வொருத்தரையும் படிக்க வச்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்து என் தம்பியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்தது என் தம்பிக்கு சேர்த்து வைக்கணும், அவனை நல்ல லைஃப் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்கு பார்க்குற ஒரு தெய்வம் தான். இந்த மாதிரி எந்த ஹஸ்பண்டுக்குமே இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைப்பாங்களா அப்படின்னு தெரியாது. வீக்லி 2 days வந்து எங்கள் அப்பாவுக்கு டயாலிசிஸ் பண்ணோம். எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோட அம்மா அவங்களுக்கே ஒரு அழுகையாக வந்துடுச்சு. வீக்லி 2 days வந்து 4 hours எங்கள் அப்பா கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. முன்னாடி காரில் போயிட்டு இருந்தாங்க, ஸோ டயாலிசிஸ் பண்ணுறதுக்கும் பேமெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ பைக்கில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களுமே நாங்கள் ஏற்பாடு பண்ணுறேன். காரில் போங்க அப்படின்னா வேணாம், அதுக்கு ஒரு டிரைவர் காசு கொடுக்கணும், டீசல் கொடுக்கணும், அதெல்லாம் வேணாம், நான் பைக்லேயே போயிடுன்னு காலையில் கிளம்பி போயிடுவாங்க. எங்கள் அம்மா என்ன, இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா நைட்டு தூங்காமல் உடம்பு வலியும் கஷ்டப்பட்டாலும் எங்கள் அம்மாவும் அப்படி தான். எங்கள் அப்பாவுக்காக நிறைய நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இன்ன வரைக்குமே தனக்காக யோசிக்காத ஒரு மனுஷன் அப்படின்னா எங்கள் அம்மா தான். அவங்களுக்காக எதுவுமே இன்ன வரைக்கும் யோசிச்சுட்டு கிடையாது, பண்ணது கிடையாது. ஃபுல் லைஃப்மே எங்கள் அம்மாக்கா எங்கள் அப்பாவுக்காக தான் எங்கள் அம்மா இப்போ கொடுத்துருக்காங்க. தூங்க மாட்டாங்க நைட்டு, எங்கள் அப்பா வழியில் இது மாதிரி கஷ்டப்பட்டாலும் எங்கள் அம்மா தான் உட்காந்து தயந்துச்சிட்ருப்பாங்க. ஒரு 6 years ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட ஃபேமிலியில். இதில் வந்து நிறைய பாதிக்கப்பட்டது யாருன்னா எங்கள் அம்மா தான். ஃபஸ்ட்டு என்னோடய தங்கச்சிக்கு டெலிவரி ஆணுச்சு, அடுத்தது எனக்கு டெலிவரி ஆனது, அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியாது, அப்புறம் இன்னொரு தங்கச்சிக்கு டெலிவரி ஆனது. இது எல்லாத்தையும் எங்கள் அம்மா தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாருமே இருக்கிற வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இல்லாதப்ப அவங்களுக்காக ஃபீல் பண்ணி எந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க வந்து நம்மள்ட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தாலே அவங்க சந்தோஷம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணாமல் நம்மளால் சின்ன சின்ன விஷயங்கள் முடியுதுன்னா அவங்களுக்காக பண்ணுங்கள். இருக்கும்போதே பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் சென்னை கிளம்பியாச்சு, எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டோம். நாளிலேருந்து ஸ்கூல் ரொட்டீன் அப்புறம் எங்களோட ரொட்டீன் வந்து போயிடும். 2 months லீவுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தான் கண்டினியூஸாக ஸ்கூலும் போகிறான். நான் அந்த வீடியோ எண்டில் வந்து ஃபோட்டோஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என் 30 years வந்து எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் எதுவுமே செலிப்ரேட் பண்ணது கிடையாது. ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாலும் ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட் டைமாக நாங்கள் எல்லோருமே எங்கள் அப்பா வந்து பட்டு வேசி சட்டையில் பார்த்தோம். இந்த எங்கள் அப்பாவுக்கும் உங்களோட விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் கொடுங்க. எங்கள் அப்பா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய், டேக் கேர்.